சம்பந்தமே இல்லாம எடுக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல ஃபேட் லாஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிரெட் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிகமா கேட்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, என்ன பிரெட் ப்ரோ சாப்பிடலாம், ஒயிட் பிரெட் சாப்பிடக்கூடாதா, வீட் பிரெட் சாப்பிட்டாதான் ஃபேட் லாஸ் நடக்குமா, இல்ல ஹோல் கிரெயின் பிரெட் தான் சாப்பிடணுமா அப்படி இப்படின்னு. ஏங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த முக்கியமான விஷயம் கேட்கறதுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டிருந்தாலும் தொட்டிருப்போம், அப்படி இல்லைனாலும் நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா கோஸ் அ லாங் வே. அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ, ரொம்ப மிக்க நன்றி. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். வந்து பாத்தீங்கன்னா இது ஹோல் வீட் பிரெட். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒயிட்டா இருக்கு சாண்ட்விச் பிரெட் அப்படின்னு, ஒயிட் பிரெட் தான் பேசிக்கா. அதுக்கப்புறம் இது ப்ரௌன் பிரெட்டா, அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிறது மல்டி கிரெயின் பிரெட். ஒன்று சொல்கிறேன், ஷாக் ஆயிடுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரெட்லேயுமே ஒரே கேலரிஸ் தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு 10-15 கேலரி வேணால் டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு ஒரு ஸ்லைஸ்க்கும். பட் ஆனால் வெயிட் லாஸு ஃபேட் லாஸ்னு வந்துட்ட போது இதெல்லாம் வித்தியாசமே இல்லைங்க. நீங்கள் வந்து இப்போ ப்ரௌன் பிரெட்டு மல்டிகிரெயின் பிரெட்டு கஷ்டப்பட்டுட்டு சாப்பிட்றதுக்கு, நீங்கள் ஒயிட் பிரெட்டே சாப்பிட்டு போனீங்கன்னா டேஸ்ட் அது இன்னும் பெட்டராக இருக்குங்க. நீங்களே உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு ப்ரௌன் பிரெட் எல்லாம் இன்னும் அதிகமாக பிடிக்கும் ஒயிட் பிரெட் விட? இப்போல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்விச் ஷாப்பெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, முறுக்கு சாண்ட்விச் அப்படி இப்படின்னு சாப்பிடும் போது எவனால் அது ப்ரௌன் பிரெட் போட்டு கொடுக்குறாங்க கிடையாதுல, எல்லோரும் ஒயிட் பிரெட் தானே போட்டு கொடுக்குறாங்க. ஏன் அதில் டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன பிரெட்டு வேணுமோ சாப்பிடுங்க. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ஹோல் கிரெயின் பிரெட்லலாம் இன்னும் இந்த கேலரிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய இன்னும் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட்டில் ஒரே ஒரு விஷயந்தான், அதோட முடிஞ்சுது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிரெட்டு பிடிச்சிருக்கோ அந்த பிரெட்டை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பிரெட்டு சாப்பிட்டா வெயிட் லாஸ் நடக்குதுன்னு சொல்கிறவங்கனாலாம் நம்பிட்டு இருக்காதிங்க, சரிங்களா? இது எந்த வரைய கேலரிஸ் அண்ட் கேலரிஸ் விட்டாங்க. உங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் எப்பவுமே உங்கள் டயட்டில் வச்சுக்கோங்க, அதுவே உங்களை மேஜராக ஹெல்ப் பண்ணும். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி என்ன பிரெட்டு வேணாலும் சாப்பிட்லாம், டோன்ட் திங்க் அபவுட் இட் ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் எடுக்கணும்னு பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ நெக்ஸ்ட்.